வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான பார்க்க பல்வேறு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க. அவர்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. ஐயா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. முத்துக்குமார்மா. சரிங்க, விருதுநகர்ல இருந்து. சரிங்க ஐயா, எத்தனை வருஷமா குடியில இருக்கு வந்துட்டு? சரிங்க, உங்களுக்கு முதன் முதல்ல ஓங்காரக்குடியில வந்து யார் மூலமா அறிமுகம்? தலைவர் வந்து கண்ணடி, மோகன் கண்ணடி அறிமுகப்படுத்தாருமா. சரிங்க ஐயா, இருந்து ஐயா பாக்க வர்றேன். அப்படிங்களா? சரிங்க, நீங்க இங்க ஓங்காரக்குடியில இருக்கு வரது வந்து உங்க வீட்டுல எப்படி எடுத்துக்கிறாங்க ஐயா? முந்தி வந்து போறத விருப்பம் இல்லாம நினைச்சாங்க. சரிங்க, ஐயா உணர்ந்து அவங்களுமே இப்ப சுத்த செய்வதுக்கு மாறிட்டாங்கம்மா. சரிங்க ஐயா. இல்லைங்க, நீங்க விருதுநகர்ல இருந்து வரத சொன்னீங்க, அங்க அருட்கஞ்சி அன்னதானம் ஏதாச்சும் வழங்கிட்டு இருக்குங்களா? அதை பத்தி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு மேல கஞ்சி கொடுத்துருந்தோம், 3 வருஷத்துக்கு மேல கஞ்சி கொடுத்துருந்தோம். சரிங்க, இந்த கொரோனா வந்ததுல இருந்து சாப்பாடு போட்டு இருக்கோம். ஒரு 800 பேருக்கு சாப்பாடு போடுவோம். எங்க எங்க விருதுநகர்ல வழங்கிட்டு இருக்கீங்க? விருதுநகர்ல அல்லம்பட்டி, காட்டுத்தரு, கஷ்டப்படுற மக்கள் உள்ள ஏரியால கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, அதை வாங்குற மக்கள் வந்து என்னெல்லாம் சொல்றாங்க? அவங்களுக்கு சில வியாதிகள் குணமாகாத, சளி இந்த மாதிரி, காய்ச்சல், சரிங்க, டெங்கு இந்த மாதிரி இதெல்லாம் குணப்படுதுன்னு சொல்றாங்கம்மா. சரிங்க, நீங்க வந்து அன்னதானம் தரும்போது மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? மக்கள் வந்து நல்லா சாப்பிட்றாங்கம்மா. அது முருகப்பெருமாடைய பிரசாதங்கிறதுனால அவங்க பொறுமையா காத்திருந்து வரிசையா நின்று வாங்கி சாப்பிட்றாங்கம்மா. சரிங்க, நீங்க வந்து ஓங்காரக்குடியில் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்ததுனால என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு மறக்க முடியாத மாற்றம் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூக்கம் வராம, ரொம்ப இடந்து வேண்டுவேன். அடிக்கடி இந்த மண்ணை வச்சா தாப்பா உனக்கு வந்து அது குணமாக அப்படின்னாங்க. இப்ப வந்து யார்ட்டையும் பேச மாட்டேமா. இப்ப ஓரளவுக்கு இந்த பேசுறது ஐயாவுடைய ஆசைதான்மா. ஐயாவுடைய ஆசையினால பேசிட்டு இருக்கேன். சகஜமா எப்படியும் பழக மாட்டேன். வந்த பிறகு ஓரளவுக்கு அந்த கூச்சம் விட்டு போச்சு. சரிங்க, உங்க உறவினர்கள் சைடு வந்து நீங்க ஓங்காரக்குடியில் பத்தியும் வீட்டுலயும் சொல்லியிருக்கேன்மா. என் பிள்ளைங்க வந்து 2017 சக்தி ஐயாத்தாமா இருக்கு, வேற எந்த சக்திக்கும் கிடையாதுமா. கண்டிப்பாங்க. சரிங்க, உங்களுடைய அனுபவத்தை வந்து அரங்க டிவி நேயர்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிமா. நன்றிப்பா.